பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது காண இருக்கும் காணொளி பாலின வேறுபாடும் பாலின வலியுணர்வும் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். இதனுடைய ஆங்கில மொழியில் எப்படி இருக்குதுன்னா LGBT அண்டு ஜெண்டர் டிஸ்போரியா அப்படின்னு இருக்குது. இந்த ஜெண்டர் டிஸ்போரியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆங்கிலத்தை என்ன டிஸ்கம்ஃபோர்ட்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க, டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு வார்த்தையை சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு பாலின வலியுணர்வு அப்படின்னு மொழியாக்கம் பண்ணலாம், பாலின மன உளைச்சல்னு பண்ணலாம், பாலின பதற்ற நிலையின் அப்படின்னு பண்ணலாம். அந்த டிஸ்கம்ஃபோர்ட் அப்படின் அசௌகரியம் அப்படின்ற பொருளில் இருக்குது. அதாவது பாலின வேறுபாடு உடையவங்க இது மாதிரி ஒரு பாலின வலியுணர்வு அவங்களுக்கு அனுபவிக்கிறாங்க என்றதான் இந்த காணொலி வழியாக நாம் பார்க்க போகிறோம். இதற்கு இரண்டு வகையான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், இருந்தாலும் கவனமாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். LGBT அதில் வந்து உங்களுக்கு எல் என்ற எழுத்தினுடைய விளக்கம் என்னென்னா லெஸ்பியன், அதாவது ஒரு பாலின ஈர்ப்பு கொண்ட பெண், பெண்ணுக்கு பெண் உடல் உறவு கொண்டது அப்படின்னு இருக்குது. ஜி என்றது கே, ஒரு பாலின ஈர்ப்பு கொண்டான், ஆணுக்கான உடல் உறவு கொண்டது. பி பைசெக்ஷுவல், ஒரே பாலினம் அல்லது எதிர்பாலினத்தின் மீது அவர்கள் ஈர்ப்பை கொண்டிருக்கக்கூடிய பல பாலினங்களுக்கு சமமாக இருக்கப்படும் நபர்களை விவரிக்க இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இருபாலின ஆண் மற்றொரு ஆணுடன் திருமணத்துக்கு புறம்பான உறவு வைத்து கொள்ளலாம். அதுபோலவே இருபால் உறவு கொண்ட ஒரு பெண் தன் கணவரை தவிர மற்ற பெண்களிடம் ஈர்ப்பை ஏற்படுத்த முடியும். எந்த ஒரு பாலினத்தவர்களிடம் இந்த வகையான காதல் அல்லது பாலியல் ஈர்ப்பு பான் செக்ஷுவாலிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த லாஸ்ட்டாக சொல்லக்கூடாது டீன்றது அந்த எழுத்தினுடைய விளக்கம் டிரான்ஸ்ஜெண்டர், திருநர், திருநங்கை, திருநம்பி. முன்பு வந்து இது அரவாணின் அப்படி அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்காதுன்றதுனால திருநங்கைன்ற வார்த்தையை இப்போ கொடுக்குறாங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் குழந்தைகள், திருநங்கை குழந்தைகளுக்கு பிறக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இது வந்து ஜெனட்டிக்கல் ரீசன் சொல்கிறாங்க. அது இன்னும் சரியாக தெரியல, ஆனால் ஒரு விவரத்தை மட்டும் உண்மைன்னு நினைக்கிறாங்க. மகப்பேறுக்கு முற்பட்ட சூழலில் உள்ள பாலியல் ஹார்மோன்கள் ஆண் மற்றும் பெண் மூளையை வேறுபடுத்துகின்றன. அதாவது பெண் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பயே அதனுடைய மூளை வேறுபடுத்துவது என்னென்னா ஹார்மோன், அந்த பெண்ணுக்கு சிறக்கூடிய ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து அந்த அந்த இது பெண்ணுடைய மூளையை வேறுபடுத்துகிறது, ஆண் பெண் மூளையை வேறுபடுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கரு வளர்ச்சியின் பிற்கால கட்டங்களில் திருநங்கைகள் வித்தியாசமான பாலின ஹார்மோன்களை வெளிப்படுத்தியிருக்கலாம் என்று ஒரு கருதுகோள் முன்மொழிகிறது. அதாவது கருதுகோள் ஹைபோதசிஸ் தான். இன்னும் வந்து சரியாக வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு சரியான ஒரு காரணம் இது மாதிரி குழந்தைகள் பிறக்கிறதுக்கு காரணம் என்று சொல்லப்படலை. நிறையா வந்து சில விஷயங்கள் வந்து இன்னும் வந்து அறிவியலால் விளக்கப்படாமல் இருக்குது. ஆனால் இந்த திருநங்கைகள் மட்டுமே வந்து ஒரு ஹார்மோன் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் அப்படின்றதுனால இது முக்கியமாக வந்து இது ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக சில இதில் தொடர்ந்து இது வருது. தமிழ் சமுதாயத்தில் இவர்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்துருக்காங்க, இதனால் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். திருநங்கைகள் வந்து அவங்களுடைய உடல் குறைபாடுன்றது இன்னும் காரணம் ஆராயப்படலை. பாலின வலியுணர்வு ஜெண்டர் டிஸ்போரியா என்றத வந்து நாம் பார்க்குறோம். பாலின வலியுணர்வு ஜெண்டர் டிஸ்போரியா என்பது பிறப்பு நிலை பாலமைவுக்கு தென் பாலின அடையாளத்துக்கும் இடையிலான பிணக்கத்தால் ஏற்படும் வலியுணர்வாகும். பாலின வலியுணர்வு பேர்பாலினத்தவருக்கு பெரும்பாலும் அமைகிறது. பாலின அடையாள பிறழ்வு எனும் நோய்க்குறிச்சொல் 2013 வரை வழக்கில் இருந்தது. பிறகு பிறழ்வு என்னும் தவறான அடையாளத்தை தவிர்க்க பாலின வலியுணர்வு என பெயர் சூட்டப்பட்டது. முன்னோக்கு என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து டிஸார்டர் அப்படின்ற பேரில் இருந்துச்சு, அந்த ஐடென்டி டிஸார்டர் அப்படின்னு இருந்துச்சு. பாலின அடையாள பிறழ்வு அப்படின்னு இருந்துச்சு, அந்த டிஸார்டர்ன்றது
ஒரு அவ்வளோ நல்லா இருக்காது அந்த கோளாறு அப்படி மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதுங்க என்ன சொல்கிறேன்னா பாலின வலியுணர்வு என பெயர் சுட்டப்பட்டது. ஜெண்டர் டிஸ்போரியா அப்படின்னா பாலின வலியுணர்வு என பொருள் கொள்ள வேணும். இதனோட டெஃபினேஷன் வரையறை அப்படின்னா பாலன் டிஸ்போர் பொதுவாக இந்த டிஸ்போரா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்க்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பொதுவாக வந்து பொதுவாக இருக்கிற விளக்கம் பாலன டிஸ்போரியா என்பது அசௌகரியம் அல்லது துயரத்தின் உணர்வாகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அசௌகரியம் டிஸ்கம்ஃபோர்ட் என்ற வார்த்தை அல்லது துயரம் டிஸ்ட்ரெஸ் என்ற உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிறக்கும்போது ஒதுக்கப்பட்ட பாலினத்திலிருந்து பாலினர் அடையாளம் அல்லது பாலினம் தொடர்பான உடல் குணாதிசயங்கள்லிருந்து வேறுபடும் நபர்களுக்கு ஏற்படும். இது பார்த்திங்கன்னா குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப ஒரு வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வர்றப்ப ஒரு ஒரு அடையாளமும் அதுக்கு பின்னால் வந்து அதனுடைய தன்மைகள் மாறுபட்டது. இந்த தொடர்பு தான் அவங்க சொல்கிறாங்க. திருநங்கைகள் மற்றும் பாலினம் முன்பக பன்முகத்தன்மை கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பாலின டிஸ்போரியாவை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக ஜென்ரலாக இருக்கக்கூடியது. இது இன்னும் இருக்கும் ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க. பாலின டிஸ்போரியா ஒரு பொதுவான விளக்க சொல்லாக ஒருவருக்கு ஒதுக்கப்பட்ட பாலினத்திற்கும் அது பிறக்கிறப்ப ஒரு பாலினமும் வெளிப்படுத்தப்பட்ட பாலினத்திற்கும் பிறந்து வளர்ந்துட்டவரு அவங்களுடைய பாலினத்துக்கு இடையே ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அல்லது இருக்கிற பொருத்தமையின்மையுடன் ஏற்படக்கூடிய துன்பத்தை குறிக்கிறது அப்படின்ட்டு இதுக்கு ஒரு அண்டர்லைன் துன்பத்தை குறிக்கிறது அப்படின்ட்டு அந்த டிஸ்போரியான்ற வார்த்தைக்கு நீங்கள் பொருள் கொள்ளலாம். இப்போ இரண்டு காரணங்களை சொல்லி நாம் இதை விளக்குறோம். அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் இது வந்து உலகத்தில் வந்து சைக்காலஜிக்கல் பற்றி ஒரு எடுக்கணும்னா முக்கியமான இந்த அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன்லேருந்து தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்றத வந்து சைக்காலஜிஸ்ட் அத்தனையும் சைக்கார்டிஸ்ட்டையும் இதை கவனிப்பாங்க. இது முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. இதெல்லாம் இது வந்து ஷார்ட் ஃபார்மில் ஏபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 56 பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கும். 2 பிரிவுகளை வந்து இன்னும் பேர் வைக்கலை. 54 பிரிவுகள் தான் தற்போது இருக்குது. அந்த இதில் வந்து இது வந்து எடுத்துக்க நிறையா பிரிவுகளில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி, சோஷியல் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி மாதிரி நிறையா பிரிவுகள் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதை வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது நம்ம கவனி. இதை வந்து எந்த ஆதாரம் வேணும்னா சைக்காலஜி அது ஆதாரம் வேணும்னா இதிலேருந்து அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷனில் நம்ம எடுத்துக்கலாம். இது அது எப்படியெல்லாம் வந்து மாறுபட்டு வருதுன்னு பார்ப்போம். அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷனில் வந்து உங்களுக்கு ஜென்டர் ரிலேட்டடாக டிவிஷன்ஸ் இதில் வந்து ஏபிஏவில் என்னென்ன இருக்குதுன்னா டிவிஷன் 35 டிவிஷனில் வந்து சொசைட்டி ஃபார் தி சைக்காலஜி ஃபார் விமன் அது ஜெண்டரில் மட்டும் இருக்குது. 44th டிவிஷன் சொசைட்டி ஃபார் தி சைக்காலஜிக்கல் ஸ்டடி ஆஃப் லெஸ்பியன் கே அண்ட் பைசெக்ஷுவல் இஷ்யூஸ் அப்படின்னு இருக்குது. பொதுவாக வந்து சைக்காலஜியில் இருக்கிற டிவிஷன்ஸில் வந்து நிறையா வந்து சமூகம் தொடர்பாகவும் பேசுது, குழந்தைகள் தொடர்பாகவும் பேசுது, எல்லாருடைய மன பத்தியும் வெவ்வேறு விதமான முறையில் 54 டிவிஷன் எடுத்து இயங்குது. இதில் வந்து உங்களுக்கு பெண்களுக்கு தனியாக ஒரு அமைப்பு அவங்க வச்சுருக்காங்க. 34th டிவிஷன் இருக்குது. பொதுவாக வந்து இது மாதிரி ஜெண்டர் டிஃப்ரெண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண் பெண் வித்தியாசம் வர்றவங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு சொல்லப்படுது. 44th டிவிஷன் வந்து இது பழைய பேர் வந்து சொசைட்டி ஃபார் தி சைக்காலஜிக்கல் ஸ்டடி ஆஃப் லெஸ்பியன் கே அண்ட் பைசெக்ஷுவல் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறத இருக்குது. இது இந்த அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷனில் சொசைட்டி ஃபார் தி சைக்காலஜி ஸ்டடி ஆஃப் லெஸ்பியன் கே அண்ட் பைசெக்ஷுவல் இஷ்யூ அப்படின்னு பேர் இருந்துச்சு. இப்போ இந்த வரலாறு எப்படின்னா 1989-84 வரை அமெரிக்க உளவியல் சங்கத்தில் உறுப்பினர்களாக இதை பற்றி பேசியிருக்காங்க. லெஸ்பியன் ஒருநிச்சருக்கு உளவில் இந்த சங்கத்தில் வந்து ஒரு தனி அமைப்பு இது கவனம் செலுத்தி இதுக்கு ஒரு இதை பற்றி ஆராயணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கத்தில் நிறுவப்பட்டு 1985 இது நிறுவப்படுது. இந்த என்ன ஆகுதுன்னா சொசைட்டி ஃபார் சைக்காலஜி ஸ்டடி ஆஃப் லெஸ்பியன் கே அண்ட் பைசெக்ஷுவல் இஷ்யூ அப்படின்ற ஒரு அமைப்பு நிறுவப்படும். 1985 நிறுவப்பட்டது. அதன் உறுப்பினர்கள் பெரும்பாலும் கல்வி மற்றும் பயன்பாட்டு உளவியலாளர்கள் பெரும்பாலானவர்கள் ஏபிஐயின் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க.
ஏபிஏவின் 44வது பிரிவு சங்கத்தின் பெயர் மாற்றப்படுகிறது. 2013க்கு பின்னால் இது மாற்றப்படுகிறது. தி சொசைட்டி ஃபார் தி சைக்காலஜி ஆஃப் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அண்டு ஜெண்டர் டைவர்சிட்டி, பாலியல் நோக்குநிலை மற்றும் பாலின பன்முகத்தன்மையாக்கான உளவியல் சங்கம் அப்படின்னு எஸ்பிஎஸ் ஓஜிடி அப்படின்னு, இது 1985 லெஸ்பியன் ஊனச்சேர்க்கை மற்றும் இருபால் பிரச்சனைகள் உளவியல் ஆய்வுக்கான சங்கமாக இருக்கப்பட்டிருக்கிறது. இது பின்னால் வந்து இவங்க இதை வந்து எல்ஜிபிடிக்யூ சமூகத்தை வந்து இதில் அவனுடைய இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது வந்து பின்னால் பெயர் மாற்றம் அடைகிறது. 2013 இந்த இது வந்து பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. உளவியல் சங்கத்தின் ஏபிஏ பிரிவின் 44 சொசைட்டி ஃபார் தி சைக்காலஜி ஆஃப் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அண்ட் ஜெண்டர் டைவர்சிட்டி, இது 2013 மாற்றம் அடையுது. இப்போது இந்த புதிய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 44 பிரிவில் தான் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இப்போ அடுத்த ஒரு ஆதாரத்துக்கு நம்ம கொண்டு போவோம். டயக்னஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிஸார்டர்ஸ் 1980. இதை வந்து இந்த நூலை வந்து 5-7 டிஃப்ரெண்ட்டு அல்லது வந்து 10-15 ஒரு முறை வந்து இந்த புக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் இந்த புக்கை வெளியிடுவாங்க. உளவியல் தொடர்பான நோய்களுக்கு ஆராயறதுக்கு இந்த புக்கு தான். இது சைக்காலஜிஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட் ரெண்டு பேருமே இந்த புக்கை ரெஃபரன்ஸ் புக்காக எடுத்துக்குவாங்க. எதனா பேருனா இதுலேருந்து நம்ம அடையாளம் காமி தான் அத்தாரிட்டி புக்கு. இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும் இந்த நோய் மனவியல் தொடர்பான நோய்களுக்கு இதை தான் பார்க்கணும். இதில் வந்து இந்த டிசம் தேர்டில் வந்து என்னென்னா மேஜர் சிங்கிள் டாப்பிக்காக வந்து சைக்கோஸ் செக்ஷுவல் டிஸார்டர் அப்படின்னு இருக்குது. டாபிக்ஸாக ஜெண்டர் ஐடென்டி டிஸார்டர்ஸ், பேராஃபிலியாஸ், சைக்கோசெக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அண்டு வந்து அதர் செக்ஷுவல் டிஸார்டர் சைக்கோசெக்ஷுவல் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டாபிக் தான் இதில் டிஎஸ்எம் தேர்டில் இருக்குது. இது வந்து 4 வட்டத்தில் மாறிட்டு போகுது. பாருங்கன்னா 1994 அந்த டிஎஸ்எம் வந்து தேர்டுன்றது ஃபோராக மாறிடுது. இது வந்து உங்களுக்கு இந்த டாபிக்ஸில் வந்து நான் மெயின் ஒரே டாபிக்ஸ் தான். அந்த டாபிக்ஸினோட ஹெட்டிங் மாறிப்போச்சு, செக்ஷுவல் அண்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி டிசார்டர்னு அப்படின்னு பேரை மாற்றுறாங்க இந்த டிஎஸ்எம் ஃபோரில். இதில் வந்து சப் டாப்பிக்கில் என்னென்ன இருக்குதுன்னா சைக்கோசெக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு, பெராப்ளியாஸ் அப்படிங்கிறது ஜெண்டர் ஐடென்டிட்டி டிசார்டர்னு இருக்குது, அது சைக்கோசெக்ஷுவல் டிசார்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த பேரை மாற்றிட்டாங்க, அதாவது செக்ஷுவல் அண்டு ஜெண்டர் டிசார்டர் அப்படின்னு சொல்லி இந்த டிஎஸ்எம் ஃபோரில் மாற்றிருக்காங்க. 2013 வந்து இந்த டிஎஸ்எம் 5 அப்படின்றத வந்து மே சிங்கிள் டாப்பிக்கை வந்து செக்ஷுவல் அண்டு ஜெண்டர் ஐடென்டி டிஸார்டர் இதை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணி என்னச்சா 3 டாபிக்ஸாக மாற்றிடுறாங்க. அந்த புக்கில் டிஎஸ்எம் 5 3 டாபிக்ஸாக மாற்றிடுறாங்க. ஒன்று வந்து சைக்கோசெக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் மாற்றுறாங்க, ஜெண்டர் டிஸ்ஃபோரியான்னு மாற்றுறாங்க, மூணாவது பெராப்ளிக் டிசார்டர் அப்படின்னு மாற்றுறாங்க. ஜெண்டர் டிஸ்போரியான்றதான் வந்து இந்த பாலின மாறுபாட்டுக்கு அப்படின்னு எல்லா விவரங்களும் இதில் தான் சொல்லப்பட்டிருக்குது. பாலின வலியுணர்வுன்றது இதில் தான் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மென்டல் டிஸார்டர் 5 அப்படின்ற என்ன சொல்கிற வராங்கன்னா டெஃபினேஷன்ஸ், ஜெண்டர் டிஸ்போரியான்றதுக்கு டெஃபினேஷன், பாலின டிஸ்போரியா என்பது ஒருவன் அனுபவம் வாய்ந்த அல்லது வெளிப்படுத்தப்பட்ட பாலினம் மற்றும் ஒருவருக்கு ஒதுக்கப்பட்ட பாலினம். அவங்க பிறக்க போது இருக்கிறது இப்போ 4 வட்டத்தில் மாறுறப்ப எங்களுக்கு பாலினம் இடையே உள்ள பொருத்தமின்மையின் அந்த பொருத்தமின்மையுடன் ஏற்படக்கூடிய துன்பத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நபர்களும் இத்தகைய பொருத்தமின்மையின் விளைவாக துன்பத்தை அனுபவிக்க மாட்டார்கள் என்றாலும் ஹார்மோன்கள் மற்றும் அல்லது அறுவை சிகிச்சை மூலம் விரும்பி உடல் தலையீடுகள் கிடைக்காவிட்டால் பலர் துன்பப்படுகிறார்கள். அப்படி இருந்தாலும் சில பேர் ஹார்மோன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டாலும் சில பேர் அது கிடைக்கலன்னு கூட துன்பப்படலாம். முந்தைய கால டிஎஸ்எம் 4 பாலின அடையாள கோளாற்றை காட்டில்
காட்டினாங்க. அது டிசார்டர்ன்றத காமிச்சாங்க, ஐடென்டிட்டி டிசார்டர்னு கொடுத்துருந்தாங்க. தற்போது சொல் வந்து முக ரொம்ப அதிகமாக நல்ல பொருளை கொடுக்குது. டிஸ்போரியா இது வந்து மருத்துவ பிரச்சனை, முக்கியமாக இவங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் அந்த மருத்துவ பிரச்சனை அப்படின்ற ஒரு வார்த்தை இதில் கொடுக்குறாங்க, இந்த டிஎஸ்எம் ஃபைவ்ல கொடுக்குறாங்க. முன்ன இருந்து சொல் என்னன்னா ஜெண்டர் ஐடென்டிட்டி டிசார்டர்ன்ற நேமில் இருந்துச்சு, இப்போ வந்து ஜெண்டர் டிஸ்போரியா அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து மருத்துவ பிரச்சனையாக இதை அணுகிறாங்க இந்த டிஎஸ்எம் ஃபைவ்ல. இந்த டிஎஸ்எம் ஃபைவ் அப்படின்னு இன்னும் வந்து 2022 அந்த டிஎஸ்எம் ஃபைவ் டிஆர் இது வந்து டெக்ஸ்ட் ரிவிஷன் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும் மாறுபட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது, இருந்தால் கொஞ்சம் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கோம். சைக்கோசெக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அதில் டிலேடு எஜாகுலேஷன் இது உடலுறவு வச்சிருக்கப்ப அந்த ஆணுறுப்பு வந்து ரொம்ப நேரம் கடந்து விந்து வெளிப்படுத்துறது. எரெக்டிகல் டிஸார்டர் அது வந்து விருப்பத்தன்மை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு ஒன்று. ஃபீமேல் ஆர்கஸ்மிக் டிஸார்டர் ஃபீமேல் வந்து சரியான அந்த உடம்பு நிலை அடையாமல் இருக்கிறாங்க, அந்த நிலையில் இருக்காங்க அவங்கன்னு சொல்கிறது. அடுத்தது ஃபீமேல் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் அரோசல் டிஸார்டர், சில பெண்கள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை காமிக்க மாட்டேன்றாங்க, அதை பற்றி சொல்லக்கூடியது. ஜெனிட்டோ பெல்விக்கு பெயின் பெனிட்ரேஷன் டிஸார்டர் அதாவது உடலூர் கொடுறப்ப வலி இருக்குது அது மாதிரி சொல்லக்கூடியவங்க. மேல் ஹைப்போ ஆக்டிவ் செக்ஷுவல் டிசைடிஸ் சில ஆண்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்னன்றத சொல்லுது இதில். ப்ரீமேச்சர் இயர்லி எஜாகுலேஷன் சில பேருக்கு உடலூர் கொண்டதுக்கு முன்னாடியே அவங்கள விந்து வெளிப்பட்டுடும் அதை இவங்க சொல்கிறாங்க. சப்ஸ்டன்ஸ் மெடிக்கேஷன் இன்டியூஸ் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைக்கோ செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்றதில் சொல்கிறாங்க. அடுத்தது பேராப்ளிக் டிஸார்டர்ஸ், இது வந்து ஒயரிஸ்டிக் டிஸார்டர். இந்த பான் படம்லாம் பார்க்குறாங்க இல்லை, ஆபாச படங்கள் பார்க்குறவங்க. எக்ஸிபிஷனிஸ்டிக் டிசார்டர்ன்றால் உடல் உறுப்பை அந்தரங்க உறுப்பை திறந்து காமிக்கிற ஒரு டைப்பு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வார்த்தைகளை வந்து ஓவராக பேசிகிட்டு இருப்பாங்க, அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க, அசிங்கமாக எழுதுகிறவங்க, டாய்லெட்லாம் சில பேர் எழுதுவாங்கள்ல, இந்த இதெல்லாம் வந்து எக்ஸிபிஷனிஸ்டிக் டிசார்டர்னு சொல்லலாம். ஃப்ரோட்டரிஸ்டிக் டிசார்டர் அப்படின்னா சில பேருக்கு வந்து அந்தரங்க உறுப்பை தடவுனா தான் வந்து அவங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வு வரும்ன்றது தவறான இது வந்து சில பேருக்கு இருக்கும். இது மாதிரி தவறான இருக்கிறது இதை பற்றி விளக்கக்கூடியது. செக்ஷுவல் மெஷோசிசம் டிசார்டர், தன்னை வந்து துன்பப்படுத்து தனக்கு யாருன்னா துன்பப்படுத்தினா அவங்க ஒரு செக்ஷுவல் இது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், இதை மாதிரி சொல்லக்கூடியது. செக்ஷுவல் சேடிசம் டிசார்டர், மற்றவங்களை செக்ஷுவல் இது நேரத்தில் மற்றவங்களை துன்படுத்தி ஒரு இன்பம் காண்றவங்க. பெடோஃபிலிக் டிசார்டர், குழந்தைகள் மேலே ஒரு ஈர்ப்புனால அவங்க மேலே ஒரு செக்ஸு உணர்வு கொள்கிற முடிக்கிறவங்க. ஃபெட்டிஸ்டிக் டிசார்டர்ஸ், ஃபெஸ்ட்டு வந்து ஒரு பாலினத்தின் ஒரு என்ன பொருள் வச்சுருக்காங்களோ அவங்களோட அந்த பொருள் அந்த பாலினத்தில் வச்சுருக்கிறவங்க அந்த பொருள் மேலே இவங்க ஆர்வமாக இருப்பாங்க, அப்போ தான் அவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும், அதை மாதிரி இருக்குங்க. டிரான்ஸ்வெஸ்டிக் டிசார்டர், பாலின ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு இருக்கிறவங்க இதை மாதிரி டைப் இருக்கக்கூடியவங்க. இதெல்லாம் வந்து பேரபிலிக் டிசார்டரில் சொல்லப்படுது. இப்போ இதுதான் நம்ம மெயினாக வரக்கூடியது இந்த இதுதான் ஜெண்டர் டிஸ்போரியா. இது ஃபைவ் டிஆரில் வந்து டிஎஸ்எம் ஃபைவ் டிஆரில் வந்து கரெக்டாக தெளிவாக சொல்கிறாங்க. இதில் ஜெண்டர் டிஸ்போரியா இதில் ரெண்டு விதமான தலைப்பில் கொடுக்குறாங்க, ஜெண்டர் டிஸ்போரியா இன் சில்ட்ரன், ஜெண்டர் டிஸ்போரியா அடல்சன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ், ரெண்டு தலைப்பில் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு குழந்தைகளில் வந்து எப்படி ஏற்படுறது, விடலை பருவத்து அடல்சன்ஸ் பீரியடில், அப்புறம் வயதானவர்களுக்கு அப்படின்றத காமிக்கிறத எப்படி அப்படின்னு காமிக்கப்படுது. நம்ம நல்லா கவனிக்க வேண்டியதான் நிறைய வந்து இதை வந்து மாற்றம் ஏற்பட்டு முயற்சி பண்ணுறாங்க. இதில் வந்து உளவியல் துறையில் நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ஜென்ரல் டிஸ்போரியன்னா எவ்வளோ அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்றதான் அவங்க உணர்ந்திருக்காங்க. இது வந்து பாலின வலியுணர்வு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இதில் பாலின டிஸ்போரியா
முதன்மை மற்றும் அல்லது இரண்டாம் நிலை பாலின பண்புகளை மாற்றுவதற்கான விருப்பத்தை உள்ளடக்கிய பாலின முரண்பாடு தொடர்பான மருத்துவ ரீதியாக என்னெல்லாம் கவனிக்கணும், மருத்துவ ரீதியாக குறிப்பிடத்தக்க துன்பம் அல்லது குறைபாடு என டிஎஸ்எம் ஃபைவ் டிஆர் குறிப்பிடப்பட்ட கருத்து. இதுதான் இவங்க மெயினாக சொல்லக்கூடிய கருத்து. டிஎஸ்எம் ஃபைவ் டிஆரில் இதை மாதிரி கருத்து சொல்கிறாங்க. அதாவது பாலின குறைபாடு இருக்கணும், அது துன்பத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பால் டிஸ்போரியா. ஜெண்டர் டிஸ்போரியா, இந்த பாலின டிஸ்போரியா என்பது பொதுவான விளக்கச் சொல்லாக ஒருவின் அனுபவம் வாய்ந்த அல்லது வெளிப்படுத்தப்பட்ட பாலினம் மற்றும் ஒருவருக்கு ஒதுக்கப்பட்ட பாலினம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள பொருத்தமின்மையை குறிக்கிறது. இருப்பினும் கண்டறியும் வகையில் பயன்படுத்தப்படும் போது இது மிகவும் குறிப்பாக வரையறுக்கப்படுகிறது. துன்பத்தின் இணையான ஆதாரமாக இருக்கலாம். இது வந்து ஒரு டிஸ்டர்ஸ் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க, டிஸ்கம்ஃபர்ட் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. இதை நாம் கவனிக்கணும். இதை டிஃப்ரென்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் டிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடாது. இதில் வந்து சில பேர் வந்து உடல் வெளிப்படையாக தெரியக்கூடிய உடலில் வந்து இன்டர்செக்ஸ் கண்டிஷன் சில பேர் இருப்பாங்க. அவள் பிறக்கிறப்பே அது மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து அந்தரங்க உறுப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பெரிதாக்கப்பட்ட குளோட்டோரிஸ், அதாவது அந்த பெண்கள் உறுப்புகளுடைய அந்தரங்க உறுப்புடைய குளோட்டோரிஸ் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து இருக்க வேண்டியதை விட பெரிதாக இருக்கும். குளோட்டோரிஸ் விவரிக்கிறது, பெண்கள் மற்றும் பிறக்கும் போதே பெண் என்று ஒதுக்கப்படும் நபர்களுக்கு அவர்களின் பெண்குறி மூலத்தின் விரைப்பு திசுக்களால் வீக்கம் ஏற்பட்டிருக்கும். இதை மாதிரி தன்மை இருக்கிறவங்களுக்கு அந்த டிஎஸ்டி டிசார்ட் செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ பீனிஸ் என்பது ஒரு சிறிய ஆனால் சாதாரணமாக கட்டமைக்கப்பட்ட ஆண்களுக்கான மருத்துவ சொல்லாகும். ஹார்மோன் மற்றும் மரபணு காரணங்களால் இந்த நிலையை ஏற்படுகிறது. புதிதாக பிறந்த குழந்தை முதல் சிறு வயது வரையிலான காலகட்டத்தின் போது சுகாதார வழங்குநர்கள் அடிக்கடி இந்த நிலையை குறிப்பிடுகின்றனர். மற்ற உடல்நலை கவலைகள் இல்லாதவரை ஒரு மைக்ரோ பெனிஸ் சாதாரணமாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரொம்ப சில பேருக்கு சின்னதாக இருக்குது, அந்த மைக்ரோ பீனிஸ் வந்து சில பேர் சின்னதாக இருக்கிறதுனால கவலைப்படுறாங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இருந்தாலும் சில நேரத்தில் ஃபியூச்சரில் பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரிசர்வ் ஆஃப் செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து ரெண்டு இதை சொல்கிறாங்க, ஹெர்மா ஃபைரோடிடிசிசம் அப்படின்னு ஹெர்மா ஃபைரோடிடிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று சூடோ ஹெர்மா ஃபைரோடிடிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு ஹெர்மா ஃபைரோடிடிசம் அப்படின்னு இது வந்து இன்டர்செக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து இது மாதிரி பிறக்கிற குழந்தைகள் ஆண் தன்மையும் இருக்கும், பெண் தன்மைக்கு உண்டான உறுப்புகள் வெளிப்படையாக தெரியுது. இது வந்து கண்டிஷன் டிசார்டர், செக்ஷுவல் டிசார்டரில் வந்து டெவலப்மெண்ட் டிசார்டர் வளர்ச்சியில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் அந்த டிஎஸ்எம் ஃபைவ் டிஆரில் சொல்கிறாங்க. அப்புறம் ஜூடோ ஹெர்மா ஃபைரோடிடிசம், இதில் வந்து ஜென்டிக், இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலில் வந்து பொருள் அந்த உறுப்புகள் வெளியில் தெரியும், வித்தியாசமாக தெரியும். இது காலப்பக்கம் மாறலாம் எல்லாமே இருந்துகிட்ருக்கலாம். இதை ரெண்டு விதமான இதை வந்து இவங்க சொல்கிறாங்க. இதை செக்ஸ் குரோமசோம் அனாமலி, செக்ஸ் குரோமசோமில் ஏற்பட்ட மாற்றத்தினால இது மாதிரி வந்து உள்ள இந்த ஜெண்டர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். இதில் வந்து ரெண்டு முக்கியமான ரெண்டு சொல்லுவாங்க, டர்னர் சிண்ட்ரோம், கிளென்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. டர்னர் சிண்ட்ரோம்ன்றது எப்படின்னா உங்களுக்கு ஃபீமேல்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், பார்க்குறவங்களுக்கு இது பார்த்தோன்னா இதில் மார்பகங்கள் இருக்காது. இதில் வந்து எக்ஸ் குரோமசோம் வந்து ஒன்று மிஸ் ஆகும், எக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 23 பேரில் வந்து லாஸ்ட் இதில் வந்து எக்ஸ் இருக்கும், 100 எக்ஸ் இருக்கும், அது வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும், பார்ஷுவலி மிஸ்ஸிங்காக இருக்கும். இந்த டர்னர் சிண்ட்ரோம் கேன் காஸ் ஏ வெரைட்டி ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு ஹைட்டு ஷார்ட்டாக இருப்பாங்க, ஃபெயிலியர் டு தி அவங்களுக்கு கரு வளர்ச்சி இல்லை அப்படி கிடையாது. அப்புறம் ஸ்கின் வந்து நெக்கில் வந்து ஷோல்டர்லேயும் இணைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு போர் பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மாறு வளர்ச்சி இருக்காது. இதை மாதிரி இந்த பெண் குழந்தை வந்து எக்ஸ் ஜீரோ அப்படின்னு குரோமசோம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளென்ஃபில்டர் சிண்ட்ரோம், சம்டைம்ஸ் கால்டு கிளென்ஃபில்டர்ஸ் கேஎஸ்ன்னு சொல்கிறாங்க, டபுள் எக்ஸ் ஒய். இதில் வந்து ஒரு குரோமசோம் வந்து அதிகமாக தெரியும், இவங்களுக்கு எக்ஸ் குரோமசோம் எக்ஸ்ட்ரா ஒரு குரோமசோம் இதில் இருக்கும்.
இதில் வந்து பாடியில் பார்த்தோன்னா பார்க்குறவங்களுக்கு இந்த இதை வந்து பெண் மாதிரியே தெரிவாங்க, ஆனால் இவங்க ஆண்கள் இருந்து இதில் வந்து அரசாங்கம் வந்து சரியான உதவிகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்களை வந்து பாலின இதை வெளியில் சொல்கிறது கிடையாது. இவங்களுக்கு அரசாங்கம் சில உதவிகளை, இதை மாதிரி செக்ஸ் குரோமோசோம் டிஃபெக்ட் இருக்கவங்க அரசாங்கம் உதவி செய்யுது. இதை இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் குரோம்சம் கால்டு செக்ஸ் குரோம்சம் தட் டிட்டர்மின் தி ஜெனடிக் செக்ஸ் ஆஃப் பேபி அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து ஒரு எக்ஸ் ஒய் தான் இருக்குது ஆணும், ஆனால் இது 100X இருக்கும். இது இவங்க வந்து ஆண் உறுப்பெல்லாம் இருக்கும், இவங்களுக்கு பிரஸ்ட் இருக்கும், அதனால் பார்க்குற வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஆணாட்டமே தெரிவாங்க. பாலி டிஸ்போரியம் வேறு என்ன, இதுக்கு காரணம் என்ன, பாலி டிஸ்போரியம் சரியான காரணம் தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு பால் இது வந்து பாலின வலியுணர்வு அவங்களுக்கு வருது, இதுக்கு என்ன காரணம்னா தெளிவாக இல்லை. பால் வளர்ச்சி சிக்கலானது மற்றும் இன்னும் அறியப்படாத அல்லது முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத விஷயங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஆராய்ச்சியில் இருக்காங்க. இப்போ 2013 பின்னால் தான் கொஞ்சம் மாற்றம் வந்து, அதுலேயும் 2022 அந்த டிஎஸ்எம் 5TRல தான் இன்னும் கொஞ்சம் விளக்கம் அதிகமாக சொல்கிறாங்க. அப்படியே பால் டிஸ்போரியா பாலியல் நாட்டத்துடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. பாலின டிஸ்போரியா உள்ளவர்கள் நேராக ஒருநிச்சயக்காளர் லெஸ்பியன் அல்லது இருபாலனாக அடையாளம் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இப்போ கடைசியாக இதை நம்ம சொல்லி கொடுத்தோன்னா பொதுவாக பாலின வேறுபாடு உடையவர்கள் பாலின வலியுணர்வை ஜெண்டர் டிஸ்போரியா அடைகிறார்கள் என்பது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டு காரணத்தை சொல்லி விளக்கினேன். இந்த ஏபிஏ அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அதை வந்து என்ன பேர் மாற்றம் பண்ணாங்க அப்படின்னு வளர்ச்சியை சொன்னேன். அடுத்தது வந்து அந்த டிஎஸ்எம் அப்படின்னு புக்கை வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இதை லாஸ்டில் வந்து டிஎஸ்எம் 5TRல நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஜெண்டர் டிஸ்போரியாவில் என்னென்ன நடக்குது, எங்களை வலியுணர்வு இருக்குது அப்படின்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இவங்களை நிறையா விவரங்களை கொடுப்பாங்கன்னு தெரியுது. இதுவரை வந்து கேட்ட அனைத்து பார்வையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.